ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம திருச்சி திருவெரும்பூரில் நினைவூட்டும் இட்லி கடைன்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு கடை இருந்து சாப்பிடாமல் போனால் நல்லாயிருக்குமா சரின்ட்டு நாங்கள் கிளம்பி நைட்டு டிஃபன் சாப்பிட்லான்ட்டு போனோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்தோம். 6 to 9 கடை டைமிங்கு. ஆனால் அங்கே ஒரு பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கணுன்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நினைவூட்டும் இட்லி கடை. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கலர் லைட்டிங்லாம் போட்டு நல்லா இருக்குது. கலர் கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி பார்க்கவே அழகாக இருக்குது. நிறைய எழுதியெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது, அது மாதிரிலாம் நிறைய விதிவிலக்கெலாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடியில் இருக்க இந்த கடை அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். ஒரு இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வகையான சட்னி, அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து 40 வகை சட்னியை அதை மாற்ற போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொரோனா டைமில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பிரமாதமான அற்புதமான ஒரு கடை தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி இல்லை, ஒரு மினிமம் ஒரு 4 சட்னி நம்ம சாப்பிட்லாம். 30 வகையான சட்னி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிற இடம். இதெல்லாம் வந்து ஆப்பம் தனியாக, சப்பாத்தி, இட்லி, அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து லேடிஸ் அழகாக சுத்தமான முறையில் நல்லா சமைச்சிகிட்ருக்காங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா கடையோட ஓனர் வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயி, பிஹெச்எல் ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அதே போல் பாருங்கள், கேசரிலாம் வந்து ஃப்ரீ தான் கடையில். தோசையெல்லாம் நல்லா சூடாக வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடை வந்து ஃப்ரீ, அதாவது 9 மணி முடிய போகிற டைமில் வந்திருக்கோம். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்று வீடியோவே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. முந்திரி பருப்பு சட்னி, இஞ்சி சட்னி, சின்ன வெங்காய சட்னி, பெரிய வெங்காய சட்னி, இது மாதிரி ஏகப்பட்ட சட்னி. ஒவ்வொரு சட்னியோட நேம் அப்படியே ஸ்டிக்கராக ஒட்டி நம்பர்ஸ் போட்டு அழகாக அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன பக்கெட்டில் வச்சு ரெண்டு பிளேஸில் சாப்பிட்ற இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேயுமே 30 வகையான சட்னி இருக்குது. நினைவூட்டும் இட்லி கடைன்னு போட்டு பக்கத்துலேயே பாருங்கள். கொஞ்சம் நிறைய பேர் வர்றதுனால தாராளமாக உட்காந்து நம்ம காற்றோட்டமாக நல்லா சாப்பிட்லாம். இதுக்குள்ளே போனாலும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி 30 வகையான சட்னி இருக்குது. இட்லிலாம் பாருங்கள், பக்கத்துலேயே இட்லி வேக வைக்கிற இடம், தனித்தனியாக எல்லாமே சூப்பராக செய்கிறாங்க. இந்த சட்னியெல்லாம் பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ வந்திருந்தால் இன்னுமே நமக்கு நல்லா தெரியும். இப்போ நைட் டைமாக அதனால் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுக்க வந்தேன். நான் நல்லெண்ணெயிலேருந்து இட்லி பொடியிலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக நல்லா தரமாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சார் வேலை வாய்ப்பும் இது மூலியமாக கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டோமேனு உள்ளே வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். பாருங்கள், எல்லாமே நல்ல சுத்தமான முறையில் செய்கிறாங்க. ஒரு நாள் இப்போ மாவுலாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நைட்டுக்கு மீந்ததுன்னா அதை மறுநாள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்துட்டு அதை அப்படியே போட்டுட்டு மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக எல்லாமே. ஓகே, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு பிளேட்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கேசரி இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடாக ஆப்பம் போட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஒரு ஆப்பம் வாங்கினேன். ஆப்பம் வந்து செம்மையாக இருந்தது. அந்த மாவு குவான்டிட்டி வந்து எப்படி அரைக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார் வந்து தனியாக கூட அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்துங்க அப்படின்னாங்க. இதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக இருக்குன்னு, நல்லா கொல கொலன்னு இருக்குது. நான் வந்துட்டு திருச்சியிலே 2-3 ஹோட்டல் வெளியில் சாப்பிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் தேங்காய் பால் எல்லாமே. இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஆப்பம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வியூ அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். ஒரு இட்லி 7 ரூபாய் வருது. 2 இட்லி சாப்பிட்டாவே வயிறு ஃபில் ஆயிரும். இட்லி எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்குது. இது எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில், இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி ப்ரைஸ் டீட்டெயிலு. கடையோட ஓனர்கிட்டே இதை பற்றி நம்ம கேட்கலாம். வாங்க கடையை பற்றி. ஓகே சார், நான் ஒரு பிஹெச்எல் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. ஓய்வு பெற்ற நேரத்தில் ஏதாச்சும் பொழுதுபோக்காக செய்யலாமே சொல்லிட்டு ஆரம்பித்தது இந்த ஒரு கடை. ஆரம்பத்தில் வந்து 5 வகை சட்னி, 5 ரூபாய் இட்லின்னு தான் வச்சுருந்தோம். ஆனால் மறைமுகமாக வந்து 20 வகையான சட்னி வச்சுருந்து அதை பார்க்க பார்க்க ஒருத்தரும் அதை பலர்கிட்ட சொல்லி கடை இந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. எங்களுடைய நோக்கமே என்னென்னா எவ்வளவு செலவை குறைக்கணுமோ செலவை குறைச்சி எவ்வளவு குறைவான விலையில் உணவை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். இந்த வகையில்
சாப்பிட வர்றவங்க எல்லாரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து சாப்பிடணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். இல்லை இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகை எடுக்க போகிறாங்க, பல மணி நேரம் பல நாட்கள் அதுக்காக செலவழிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு துணி எடுக்க போகிறாங்க, பல நாட்கள் பல மணி நேரம் அதுக்கு செலவழிக்கிறாங்க. ஆனால் சாப்பிடும்போது மட்டும் அவசரப்படுறதோ அதுக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறதோ தவறு அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் அந்த நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடும்போது அது உணவே மருந்தாக மாறிடும், உங்களுக்கு நோய் வராது அப்படிங்கிறதுனால தான் இந்த கடையை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் வச்சுருக்கோம். நல்ல உணவாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்கே போனாலும் நல்ல உணவாக தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். மருந்து உங்களுக்கு டாக்டரும் ஹோட்டலும் ரெண்டுமே மனித சேவை அப்படின்ற அடிப்படையில் உள்ளது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. பணத்தை பற்றி கவலையே படாதீங்க. நாங்கள் பையை பார்க்க மாட்டோம், உங்கள் சந்தோஷமான முகத்தை தான் பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளியாகவே நாங்கள் உபசரிப்போம். வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க கடையை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான விஷயத்தை கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்கள்கிட்ட. 6 to 9 மணிக்குள்ளே நம்ம இரவு உணவை எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. அதனால தான் நம்ம கடையோட டைமே 6 to 9 வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கள் பாப்பா 1 to 3 சொல்லி விளையாண்டுட்டுருக்கா. எல்லாமே கடை இப்போ முடிஞ்சிருச்சு. ஏன்னா வீடியோக்காக நான் தான் உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் சட்னிலாம் இப்படி இருக்குது. பாருங்கள் எத்தனை வகையான சட்னி இருக்குது பாருங்கள், நம்மளால் சொல்லவே முடியாது. சார் வந்து அதே போல் இந்த ஃபுட்டு இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். உங்களுக்காக நான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கடையை கவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கடையோட குடவுன் எப்படி இருக்கும், அதாவது ஸ்டோர் ரூம், அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் எப்படி இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். எல்லாமே சுத்தமான முறையில் சார் வந்து ரொம்ப பிரின்சிபலாக கரெக்டாக நடத்திட்டு வர்றாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டிங்காக இருக்குது பாருங்கள். இதை யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க, உங்களுக்காக காட்டுறேன். எல்லாமே வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மாவு, ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சாரே இதை சொல்லியிருந்தாங்க பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நினைவூட்டும் இட்லி கடையை பார்த்துட்டோம். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.